ஹாய், வணக்கம். நான் ரேடியோ சிட்டி சக்தி. என்னம்மா 2 மணிக்கு ஷோ பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு லைவ்லாம் வந்திருக்கேன். ஷோ இல்லையா அப்படின்னா அந்த சாங்ஸ் போகும்ல, ஒரு 4 பாட்டு இருக்கு பேக் டு பேக். ஸோ அந்த கேப்ல ஒரு இன்ஸ்டா லைவ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். சரி, எதுக்கு திடீர்னு இப்போ இன்ஸ்டா லைவ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம நேயர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச், நம்ம ஊரில் ஒரு 25 குடும்பம் இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், மளிகை சாமான் மாதிரி ஏதாவது உதவி பண்ண முடியுமா மேம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகேங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்கிட்டு நான் வச்சிட்டேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச என்ஜிஓ அதுவும், குறிப்பாக நம்ம அருணுக்கு கால் பண்ணேன், நோ ஃபுட் வேஸ்ட்டில். ஸோ வழக்கம் போல் அருண் வந்து, கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக அப்படின்னு சொன்னாங்க. பட் டக்குனு ஒருத்தவங்க கேட்குறாங்கிறதுனால நம்ம எதுவும் சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி என்னங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுடைய நம்பர்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு போய் அந்த மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப குக் கிராமமாக அது. ஸோ அங்கே வந்து மக்கள்லாம் இப்போது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கால் பண்ணவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆக்சுவலி இது சொல்லக்கூடாது வெளியில் இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆர்ஜே கரியர் 2003 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 17 வருஷம் முடிஞ்சாச்சு, 18வது வருஷம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இந்த சமயத்தில் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், அவருக்கு வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து பெருசாக இதில் எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கும் நம்ம என்ஜிஓக்கும் நல்ல ஒரு வெறும் பிரிட்ஜை மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். பட் ஏதோ ஒரு வகையில் அந்த அனில் பிள்ளை செய்த உதவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான உதவி. ஒருவேளை இதை பார்த்துட்ருக்கிற ஆர் கேட்டுட்ருக்கிற வேறு யாருக்காவது கூட இந்த மாதிரி உதவி தேவைப்படலாம் இல்லையா. ஸோ நம்ம கால் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவியை செய்ய முடியுங்கிறதுனால தான் சரி ஓகே இதை நம்ம சொல்லலாமே அப்படின்ட்டு. ஸோ நமக்கு கால் பண்ணவரே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறாரு லைனில், அவர்கிட்ட கேட்டேன் போகலாமா லைவ்ல அப்படின்னு கேட்டுட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு லைவ்ல எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுடைய கிராமமா? ஆமாங்க மேடம், இதுதான் எங்களுடைய கிராமம். ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன இடம், என்ன பேர்? இது சோம்பட்டு கிராமம் சொல்லிட்டு. சோம்பட்டு? நன்றி. இல்ல இல்ல, நீங்க இல்லையா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ரெண்டு, இது வந்து ஒரு வாரம் 2 வாரம் எல்லாம் இருந்தாங்க, 2 நாள்லயே ஆக்ஷன் எடுத்து உடனே நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுவீங்க. நீங்க இல்லையா ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஓரமா கட்டி வச்சுட்டு உங்க ஊரை பத்தி பேசலாம், உங்களை பத்தி பேசலாம். என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து MA தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் மேடம், கரஸ்பாண்டன்ட்ல. சூப்பர் சூப்பர், ஓகே. மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க? மேற்கொண்டு நான் வேலை தேடிட்டு இருக்கேன். இப்ப ஆச்சி மசாலா கம்பெனில எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது வேலை இருந்தாலும் செய்யற மாதிரி இருக்காங்க. சூப்பர், வெரி நைஸ். சரி, இப்ப நீங்க எனக்கு போன் பண்ணும்போது சொன்னீங்க அங்க 25 குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசினுடைய நிவாரண விஷயங்கள் எல்லாம் கிடைச்சது இல்ல உங்களுக்கு? நீங்க போய் ரேஷன் இதெல்லாம் வாங்கினீங்கல்ல? ஆமா மேடம், அது வாங்கணும். பட் அது வந்து சரியா கிடைக்கல எங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. சக்கரை எல்லாம் வச்சுங்களேன், சக்கரை வந்து 2 கிலோ வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 கிலோ கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது வந்து சரியா வந்து சேரல எனக்கு, அதனால உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் மேடம். சரியா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க இல்லையா உண்மையிலே இந்த மெட்டீரியல் எங்களுக்கு மளிகை சாமான் பொருள்லாம் கிடைச்சிருக்காது. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தரணி, நீங்க நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்க மேடம். என் சார்பா வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க, நன்றி மறப்பது நன்று என்று, நன்றினது அன்று மறப்பது நன்று. அந்த திருக்குறளை என்னைக்குமே மறக்காம நீங்க எனக்கு நன்றி தெரிவிச்ச மாதிரி நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் தரணி. நீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட எனக்கு கால் பண்ணீங்கல்ல, ஒருவேளை இவங்ககிட்ட கேட்டா கிடைக்கும்னு, அந்த நம்பிக்கை நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு தான் ஆக்சுவலி நான் தேங்க்யூ சொன்னேன். சோ ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருந்த லைஃப் லீட் பண்ணுங்க. ஏதாவது உதவி அப்படின்னு தேவைப்பட்டா நீங்க கால் பண்ணுங்க. இப்ப பண்ண மாதிரி என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அப்படியே உங்களுடைய ஊரை கொஞ்சம், உங்க ஊர் மக்கள் எல்லாம் காமிங்களே, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப அழகான கிராமமா இருக்கு, பசுமையாக. சரி, என்ன இது, மெயின் விவசாயம் தானா இங்க மெயின் தொழில்? இங்க வந்து விவசாயமா பண்ணிட்டு இருக்காங்க மேடம், விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயத்துல நாங்க இங்க இருக்கிற இடம் வந்து விவசாயம் எல்லாம் பண்ணல. இங்க
உள்ளுக்குள்ள வந்து விவசாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நிலங்கள் எல்லாம் அங்க வந்து நிறைய பேர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப பண்றது இல்ல. இப்ப என்ன தொழில், என்ன வருமானம் தரணி? நாங்க வந்து இப்ப எங்க அப்பா வந்து குக்கர் கம்பெனில தான் வேலை செய்யறாரு மேடம். அந்த குக்கர் கம்பெனில வந்து குக்கர் எடுத்துதான், அதுக்குதான் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க கேட்கும் போது ஞாபகம் வருது, அந்த குக்கர் வந்து எடுத்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அதுக்குதான் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல லோன் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை எங்களுக்கு, இது வரைக்கும் கொடுக்கல. ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான ப்ராசஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா நீங்க வந்துட்டு சரியான வழியில இன்னும் என்ன டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். நடுவுல இது பாக்கணும், நீங்க என்ன பண்றீங்கன்றது, அதுக்காக தான் நான் வந்தேன் இன்ஸ்டா லைவ். நான் வேற வேற வீடியோ கால் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி டக்கு இன்ஸ்டா லைவ் வந்துடலாமே அப்படின்ட்டு. சோ தேங்க்யூ சோ மச் தரணி. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஊர்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். சோ இன்னைக்கு நான் இன்ஸ்டா லைவ் வந்து காரணம் வந்து, சரி ஓகே, இந்த மாதிரி யாராவது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி அல்லது பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி அப்படின்னு செய்ய முடிஞ்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அது தேவைப்பட்டா என்னோட இன்ஸ்டால வந்துட்டு நீங்க டைரக்ட் மெசேஜ் ஆவோ அல்லது என்னோட பேஸ்புக் சக்தி ஆர்ஜே, சோ அங்க வந்துட்டோ அல்ல நம்மளுடைய ரேடியோ சிட்டியோட நம்பர் உங்களுக்கு தெரியும், 7845911911, அங்க வந்துட்டு ஆர்சி சக்தி அப்படின்னு போட்டுட்டு நீங்க உங்களோட நம்பர், ஐ மீன் நீங்க உங்களோட பேரை போட்டீங்கன்னா நானே கால் பண்றேன். சோ என்னால உதவி செய்ய முடிந்தால் நான் கண்டிப்பா செய்யறேன். ஓகே, இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச்.